அறுவை சிகிச்சை மேற்கொண்ட திருத்தந்தை நலம் பெறுகிறார். அருள்தூது சிறப்பு செய்தி. இத்தாலி கமலி மருத்துவமனையில் 11/7/2021 ஞாயிற்றுக்கிழமை பெருங்குடலில் அறுவை சிகிச்சை செய்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நலமடைந்து வருகிறார். பெருங்குடல் சுருங்கி வருவதால் ஏற்பட்ட உடல் பலவீனங்களை போக்கும் விதமாக இந்த அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டது. 84 வயதாகும் திருத்தந்தை அவர்கள் அப்பணியை 2013 பொறுப்பேற்ற பின் மருத்துவமனையில் தங்கி மருத்துவம் பெறுவது இதுவே முதன்முறை. திங்களன்று காலையில் திருத்தந்தை அவர்கள் தமக்கு அறுவை சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு தனித்தனியாக ஜபமாலை கொடுத்து நன்றி கூறினார். மருத்துவமனை வளாகத்தில் கூடியிருந்த மக்களுக்கு ஆசி வழங்கியது விசுவாசிகளை ஆனந்தமடைய செய்தது. Anche voi. Sono contento di poter mantenere l'appuntamento domenicale dall'Angelus anche qui dal Policlinico Gemelli. அவர் மேலும் 7 மருத்துவமனையில் செலவிடுவார் என வத்திக்கான் செய்தியாளர் மாத்தியோ புரோனி கூறினார். ஆதிவாசி மக்களின் ஏற்றத்திற்காக உழைத்து வருகையில் இந்தியாவின் பாதுகாப்புக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டார் என்னும் குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் உயிர் துறந்த அருள்தந்தை ஸ்டான் சுவாமி எஸ்ஜே அவர்கள் சாம்பல் அவரின் செயற்களமான ஜார்க்கண்டுக்கு கொண்டு சென்றனர். கோவிட் பாதிப்பால் உயிர் துறந்த நிலையில் மும்பை தாதரில் அவரது உடல் மின் எரிவூட்டல் செய்யப்பட்டது. திருச்சபை பற்றிய மேலும் செய்திகளுக்கு எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.